ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9th நியூ புக்கில் அளவியிலிருந்து சம்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி க்வெஸ்சன் நம்பர் 1 பார்த்துட்டோம், இப்போ 2, 3, 4 பார்க்கலாம். ப்ளீஸ் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸ்கூல் புக் சம்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். குரூப் 4 டிஇடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ க்வெஸ்சன் நம்பர் 2 பார்க்கலாம். ஒரு முக்கோண வடிவ நிலத்தின் பக்கங்கள் முறையே 22 மீட்டர், 120 மீட்டர், 122 மீட்டர் எனில் வயலின் பரப்பளவை கணக்கிடுக. ஸோ பரப்பளவு கேட்டிருக்காங்க. மேலும் வயலை சமப்படுத்த 1 சதுர மீட்டருக்கு ₹20 செலவாகும் எனில் வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவை கணக்கிடுக. இந்த செலவு சம் வந்தாலே ஃபஸ்ட்டு பரப்பளவு கண்டுபிடிங்க, அதை கொடுத்துருக்க பணத்தால் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா ஆன்சர் கிடச்சிரும். இங்கே வந்து முக்கோணம் கொடுத்துருக்காங்க, முக்கோணத்துக்கு உயரம் கொடுக்கல. அப்போ ஃபார்முலா எஸ் ஃபார்முலாவா அல்லது 1/2 BHR செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள். கண்டிஷன் வந்து a² + b² = c². யூனிட் டிஜிட் செக் பண்ணி பார்க்கலாம். 22ல் 2 மட்டும் எடுத்துக்கோங்க, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 கிடைக்குது. 120ல் 0 எடுத்துக்கலாம், 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான். 122ல் லாஸ்ட்டில் இருக்க 2 மட்டும் எடுத்துக்கோங்க, அதை ஸ்கொயர் பண்ணால் 4. இப்போ இந்த பக்கம் ஆட் பண்ணால் 4. ஸோ ரெண்டு பக்கமே 4 கிடைக்கிறனால இது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். இந்த மாதிரி நம்பர்ஸ் கண்டிப்பாக கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். தேனாலும் நீங்கள் ஹோல் நம்பர் படியும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 22 ஸ்கொயருக்கு 484. ஒருவேளை உங்களுக்கு 22 தெரியல அப்படின்னா 20+2 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. 20 ஸ்கொயர் பண்ணால் 400, 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, அடுத்தது 2AB, 2×20×2 80 கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 484 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 0 ஸ்கொயர் பண்ணணும், அப்போ 2 சைஃபர் சேர்த்துக்கோங்க. அடுத்து 122 ஸ்கொயர் பண்ணணும், இது தெரியல அப்படின்னா 100+22 பிரிச்சுக்கோங்க, 100 ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 100 வந்து 2 முறை எழுதுனா 4 சைஃபர் கிடைக்கும். 22 ஸ்கொயருக்கு ஆல்ரெடி பார்த்தாச்சு, 484 போட்டுக்கலாம். அடுத்தது 2AB, 2×100×22, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4400 கிடைக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 14884 கிடைக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் a² b² ஆட் பண்ணிங்கனாலும் சேம் நம்பர் தான் வரும். இதை நீங்கள் செக் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது, இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பியை வந்து 22 எடுத்துக்கலாம், ஹச்சை வந்து 120 எடுத்துக்கலாம். அப்படியே இல்லை, இதெல்லாம் செக் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் எஸ் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாவில் 1/2 BHR சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அடுத்து சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். 2 × 22 அடித்தா 11. இப்போ இது ரெண்டி மல்டிப்ளை பண்ணும். ஃபஸ்ட் அந்த சைஃபரை எடுத்துக்கலாம், ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். 12 1 2 எழுதிக்கோங்க, 1 2 ஆட் பண்ணால் 3, அதை மிடிலில் போட்டுக்கோங்க. அப்போ 1320 பரப்பளவு கிடைக்கும். ஆனால் சம்மில் கேட்டிருக்கிறது செலவு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது 1 சதுர மீட்டருக்கு ₹20 டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ பரப்பளவையும் இந்த கொடுத்துருக்க பணத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடச்சிரும். பரப்பளவு வந்து 1320, பணம் வந்து 20, இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். ரெண்டுலேயும் சைஃபர் இருக்குது, ஃபஸ்ட்டு 2 சைஃபரை எழுதிக்கலாம். இப்போ 2×132 மல்டிப்ளை பண்ணுங்கள், 264 கிடைக்குது. ஸோ ஆன்சர் 26400. நெக்ஸ்ட் ஒன், ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 600 மீட்டர், அதன் பக்கங்கள் 5:12:13 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த மனையின் பரப்பளவை காண்க. இங்கே முக்கோணத்தின் சுற்றளவு 600 கொடுத்துருக்காங்க. சுற்றளவுனா 3 பக்கத்தையும் ஆட் பண்ணால் சுற்றளவு 600 கிடைக்கும். ஆனால் இங்கே பக்கங்கள் கொடுக்கல, அதுக்கு பதிலாக விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம பக்கங்களை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். அப்போ ஃபஸ்ட்டு பக்கம் வந்து 5x, 12x, 13x, இதை 3 ஆட் பண்ணிட்டோம்னா சுற்றளவு 600 கிடைக்கும். அப்போ இதை ஆட் பண்ணால் 30x கிடைக்குது. 30x = 600, இதிலேருந்து எக்ஸ் கண்டுபிடிங்க. 30 டிவைடிங்கில் கொண்டு போயிருங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க. மேலே எங்களையும் ஒரு சைஃபர் கேன்சல், 3×60 அடித்தோம்னா 20 கிடைக்கும். அப்போ ஒரு பக்கம் வந்து 20 கிடைச்சிருச்சு. இங்கே கேட்டிருக்கிறது பரப்பளவு, ஆனால் இங்கே உயரமே கொடுக்கல, பக்கங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ் ஃபார்முலாவா 1/2 BHR ஃபார்முலாவான்னு பார்க்கலாம். கண்டிஷன் a² + b² = c² சேட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்கள். 5² + 12² = 13² 5 ஸ்கொயருக்கு வந்து 25, 12 ஸ்கொயருக்கு வந்து 144, 13 ஸ்கொயருக்கு வந்து 169, ஆட் பண்ணால் 169 கிடைக்குது. ஸோ நம்பரை பார்த்தாலே இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு. ஸோ எஸ் ஃபார்முலா வேண்டாம், 1/2 BHR எடுத்துக்கலாம். இங்கே பி வந்து 5, ஹெச் வந்து 12, சி 13 எடுத்துடக்கூடாது. 2×12 அடித்தோம்னா 6 கிடைக்கும், 6×5=30. இங்கே பக்கங்களை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும். பிக்கு வந்து 5x போட்டிருக்கணும், ஹெச்க்கு வந்து 12x போட்டிருக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே 5x, அங்கே 6x, 5630, x×10x, x² கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு வந்து 20 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 30×x²னால 2 முறை 20 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், 2×6=12. அடுத்து 3 சைஃபர் இருக்குது, அப்போ 12 பக்கத்தில் 3 சைஃபர் போட்டுக்கோங்க. ஸோ 12,000 கிடைக்குது. ஸோ பரப்பளவு வந்து 12,000.
இந்த சம்மோட கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா டைரெக்டாக செஞ்சிடலாம். அதாவது இங்கே சுற்றளவு கொடுத்துருக்காங்க, சுற்றளவுனா மூணு பக்கங்களையும் ஆட் பண்ணணும். அப்போ விகிதங்களை நீங்கள் டைரெக்டாகவே ஆட் பண்ணிடுங்க. 5 + 12 = 17, 17 + 13 ஆட் பண்ணால் 30 பங்கு தான் இந்த சுற்றளவு 600. ஒரு பங்கு வேணும், அப்போ 30 டிவைட் பண்ணிடுங்க, அப்போ 20 கிடைக்குது, ஒரு பங்கு 20. அடுத்து 5 a² எடுத்துக்கலாம், 12 b² 13 c² எடுத்துக்கோங்க. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள். 5² = 25, 12² 144, 13² 169 ஆட் பண்ணால் 169 வருது. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ 5 b எடுத்துக்கலாம், 12 h எடுத்துக்கலாம். ஃபார்முலா 1/2 bh. ஆனால் பங்கோட சப்ஸ்டியூட் பண்ணணும். 5 பங்கு, ஒரு பங்குக்கு 20, அப்போ 5 × 20. அடுத்து 12 பங்கு, ஒரு பங்குக்கு 20னா 12 × 20, அதாவது 12xh வரும். பிக்கு வந்து 5x வரும். எக்ஸு தான் நம்ம வந்து 20 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் 12,000 கிடைக்கும். 4th sum, 180 cm சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவை காண்க. சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா √3/4a². ஆனால் இங்கே சுற்றளவு தான் கொடுத்துருக்காங்க, சுற்றளவுனா 3a தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 3a = 180. இதுலேருந்து a கண்டுபிடிச்சிடலாம். 3 × 180 கேன்சல் பண்ணுங்கள். 6 × 18, அங்கே ஒரு சைஃபர் இருக்குது, 60 கிடைக்குது. ஏ வந்து 60. இதை ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், √3/4. a²னால 60 ரெண்டு முறை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ 4 × 60 அடித்தோம்னா 15, மல்டிப்ளை பண்ணிடலாம். 15 × 6 90, அங்கே ஒரு சைஃபர் இருக்குது, இப்போ 900. அப்புறம் √3 இருக்குது, இந்த √3 வேல்யூ 1.732. இந்த வேல்யூ மனப்பாடமாக வச்சுக்கோங்க. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. இதை மல்டிப்ளை பண்ணால் 1, 5, 5, 8, 8 கிடைக்குது. அடுத்து அங்கே ரெண்டு சைஃபர் இருக்குது, அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து புள்ளி வைக்கணும், 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, அதனால் நம்மளும் 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க. அப்போ ஆன்சர் வந்து 1558.8 cm ஆன்சர் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.